ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அஜித். தேனீக்களை வளர்ப்போம் விவசாயத்தில் புரட்சி உண்டாக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நிறைய டைம் வந்து வீடியோ போட்டிருப்பேன். சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடையெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் எம்டி ஃப்ரேம் போட்டுனா தேனீக்கில் வந்து புதுசாக அடை கட்டி அதில் வந்து முட்டை புழுவெலாம் வச்சு சீக்கிரமாக பெட்டி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சொன்ன டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணதில் எனக்கு எப்படி வந்து டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு இதில் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் நீங்களும் இதை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது முடிஞ்சால் நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் அடை காட்டினது வந்து கடைசி ஃப்ரேமு, அது உங்களுக்கு தேன் மட்டும் தேன் மகரந்த இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ரேம். ரெண்டாவது ஃப்ரேமு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனி இருக்குது, மகரந்தம் இருக்குது, பியூப்பா சீல் எல்லாமே பக்காவாக இருக்குது. பெட்டியில் இருக்கிற ஆறு ஃப்ரேமில் அஞ்சு ஃப்ரேம் இதே கண்டிஷனில் தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம தேனி பெட்டியை வந்து கண்டிஷன் அடையெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து ப்ரீடிங் போட்டோம் அப்படின்னா 100%க்கு 100% பெட்டி ஃபெயிலியரே ஆகாது, பக்காவாக நமக்கு வந்து குயின் செல் ஃபார்ம் ஆகும். அதுவும் குயின் செல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, குறைஞ்சது ஒரு பெட்டிக்கு 50 மேலே குயின் செல் உருவாகும். ஏன்னா பெட்டியில் அந்தளவுக்கு அடை வந்து புதுசாக இருக்கிறனால ராணி வந்து நல்லா எக்லே பண்ணியிருக்கும். குயின் செல் வந்து நார்மலாக அடியிலலாம் உருவாக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கூட குயின் செல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பெட்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கு, சைட்லேயுமே எல்லாத்துலேயுமே உருவாகும். நீங்கள் இதில் ஹனி ஸ்டோரேஜ் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஃபீடிங் கொடுத்து பெட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த தேனி வளர்ப்பில் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு தேனி பெட்டியை இந்த மாதிரி அஞ்சு அடை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம் டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம், ஜூன் மாதத்தில் தான் போட்டிருப்போம் அந்த மாதிரி பழைய அடையை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஜூன் 15 மேலே தான் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஒரு 40 நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கலாம். இது போல் உங்கள் பெட்டி நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா பழைய இடையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சுகர் ஃபீடிங் கொடுக்கணும். நல்லா கொடுத்து கொஞ்சோண்டு மகரந்தம் கிடைக்கிற இடமா இருந்தாலும் ஓகே தான், நல்லா சுகர் ஃபீடிங் கொடுத்து கரெக்டாக அடிப்பலகையை மெயின்டைன் பண்ணிட்டு தேனீக்கள் எந்த அளவுக்கு அது எக்லாம் பண்ணுது அப்படின்னு ரெகுலராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஒரு அடை வந்து கட்டுது அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகி போயிடுது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து தேனி பெட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அங்கே என்ன மகரந்தம் இருக்கா, அதில் அடையில் வந்து இந்த மாதிரி சுகர் ஃபீடிங் இருக்கா அப்படின்னு. நீங்கள் இந்த அடையில் பார்க்குறீங்களா, இந்த அளவுக்கு அதில் வந்து சுகர் ஃபீடிங் எப்பயுமே சீல் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து சீக்கிரமாக அடை கட்டும். நம்ம அதில் எதுவுமே இல்லாமல் ட்ரையான பெட்டியெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அடையே கட்டாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வச்சிருக்க பெட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் தேனி வளர்ப்பு வந்து ஒரு தொழிலாகவோ இல்லை நம்ம ஒரு ஹாபியாகவோ அது கொண்டு போக முடியும். நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் எதுவுமே அதுக்கு தேவையானது நம்ம வந்து பண்ணாமல் கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியாது. ஏன்னா தேனீக்களோட கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம என்ன தான் சுகர் ஃபீடிங் ஒரு டைம் கொடுத்தாலுமே அது வந்து டெவலப் ஆகாது, எதுவுமே கொடுக்காமல் இருந்தாலும் டெவலப் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேனி வளர்ப்பில் இருக்குது. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக நான் அதில் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்களும் அதை வந்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.